கள்ளக்குறிச்சி மாவட்ட மக்கள் தொடர்பு அதிகாரி சரவணன் என்பவர் முண்டியடித்துக் கொண்டு வீடியோ எடுக்க விடாமல் தடுக்கும் இந்த காட்சிதான் எதிர்கட்சியினரின் வாய்க்கு கிடைத்த அடுத்த அவல். தமிழ்நாடு அரசின் சட்டமன்ற பேரவை பொது கணக்கு குழுவினர் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 8 இடங்களில் ஆய்வு நடத்தினர். அதன் பின்னர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் சட்டமன்ற பேரவை பொது கணக்கு குழு தலைவர் செல்வ பெருந்தகை எம்எல்ஏ தலைமையில் ஆய்வுக்குழு கூட்டம் நடைபெற்றது. அதில் பொது கணக்கு குழு உறுப்பினர்களான தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன், விசிக சட்டமன்ற குழு தலைவர் சிந்தனை செல்வன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் சிரவண்குமார் பங்கேற்க கூட்டத்தில் அனைத்து அரசு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்த ஆய்வின் போது மாவட்ட சுகாதாரத்துறையில் பணியாற்றும் துப்புரவு பணியாளர்கள் மற்றும் கடைநிலை ஊழியர்களுக்கு முறையான ஊதியம் வழங்கப்படுவதில்லை என்ற புகார் தொடர்பாக பொது கணக்கு குழுவினர் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளை அழைத்து ஆவணங்களை சரிபார்த்தனர். அப்போது பணியாளர்களுக்கு மாதம் 14,000 ரூபாய் ஊதியம் வழங்குவதாக கூறி அரசுடன் ஒப்பந்தம் செய்து கொண்ட தனியார் ஒப்பந்த நிறுவனம் ஊழியர்களுக்கு வெறும் 6,000 மட்டும் ஊதியம் வழங்குவது ஏன் என்றும் அதை எப்படி நீங்கள் அனுமதிக்கிறீர்கள் என பொது கணக்கு குழுவில் இடம்பெற்றுள்ள செல்வ பெருந்தகை மற்றும் வேல்முருகன் அரசு அதிகாரிகளிடம் சரமாரியாக கேள்வி எழுப்பினர். சொல்லுங்க ஒப்பந்தத்துல நான் வந்து வெறும் 6,000 கொடுக்குறேன், அரசுகிட்ட நான் 12,000 கிளைம் பண்றேன் அப்படின்னு ஒப்பந்தம் இருக்கேன். அதற்கு பதிலளித்த சுகாதாரத்துறை அதிகாரிகள் மாநிலத்தில் உள்ள 54 அரசு மருத்துவமனைகளிலும் இந்த நிலைதான் தொடர்வதாக கூறினார். அதனை கேட்டு அதிர்ச்சியடைந்த பொது கணக்கு குழுவினர் அப்படியென்றால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறினர். இது அனைத்தையும் கூட்டத்தில் இருந்த நமது செய்தியாளர் செல்போனில் படம் பிடித்துக் கொண்டிருப்பதை பார்த்ததும் மாவட்ட மக்கள் தொடர்பு அதிகாரி சரவணன் படம் பிடிக்க விடாமல் கையை கொண்டு மறைத்தார். அதை கண்ட பொது கணக்கு குழுவினர் செய்தியாளர்கள் அவர்கள் வேலையை செய்கின்றனர், அதை தடுக்காதீர்கள் என்று கூற கூட்டத்தில் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. நிலைமையின் விபரீதத்தை உணர்ந்த மாவட்ட நிர்வாகம் பின்னர் செய்தியாளர்கள் அனைவரையும் வெளியேற்றிய பிறகு சுமார் 45 நிமிடத்திற்கு மேலாக பூட்டிய அறையில் ரகசியமாக கூட்டம் நடத்தினர். சுகாதாரத்துறையில் துப்புரவு பணியாளர்களின் உழைப்பை சுரண்டும் தனியார் ஒப்பந்த நிறுவனம் எது? அதிகாரிகள் கூறுவது போல் மாநிலம் முழுவதும் உள்ள அரசு மருத்துவமனைகளில் இந்த முறைகேடுகள் தொடர்வது உண்மை என்றால் அரசின் கவனத்திற்கு செல்லாதது ஏன் என்ற அடுக்கடுக்கான சந்தேகம் எழுந்துள்ளது.